ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் பரோட்டா பண்ணியிருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் பரோட்டா. நல்லா ஒன்று பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நூல் நூலாக வருது பாருங்கள். நம்ம வந்து கடையில் வாங்குறதோ அந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே பிரித்தால் நூல் நூலாக வரும். ஆனால் வீட்டில் செய்யறதுல வராதுன்னு நினைப்பாங்க. வீட்டில் செய்யறதுலேயும் சூப்பராக இந்த மாதிரி வருங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதும் பரோட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க, லேடிஸ் கடையெல்லாமே வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பரோட்டா. இது வாங்க, இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போயிடலாங்க. நான் ஒரு கிலோ மைதா மாவு எடுத்து, நம்ம சமையல் கட்டு சிங்க் இருக்கு இல்லைங்களா, அதையே நம்ம அங்கேயே சுத்தப்படுத்திட்டு அங்கே தாங்க நான் ஒரு கிலோ மைதா மாவு சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ நடுவில் அப்படியே கொஞ்சமாக பள்ள மாதிரி வச்சிடலாங்க, அப்படியே குழி மாதிரி வச்சுட்டு அதில் ரெண்டு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஒரு கிலோ மாவுக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்குங்க. ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டாங்க. இப்போ இது கூடவே தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் சர்க்கரை சேருங்க, அப்போ தாங்க நல்லா இருக்கும். இப்போ தேவையான உப்பு போட்டுட்டாங்க. நான் ரெண்டு ஸ்பூன் நான் சர்க்கரை போட்டுக்கிறேங்க. கண்டிப்பாக சர்க்கரை போட்டு செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ அப்படியே கலந்துக்குங்க. எல்லா மாவும் டக்குன்னு உள்ளே சேர்த்துடாதீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எல்லாமே பிசைஞ்சு எடுத்துட்டோங்க, அப்படியே மொத்தமாக வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்து பிசையலாங்க. ரெண்டு கை வச்சு பிசையலாங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டாக வருங்க நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பிசைஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதாங்க பிசைஞ்சாச்சிங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்கணும் பாருங்கள். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தலை தலைன்னு இருக்குங்க, அழுத்தினா கொஞ்சம் அப்படியே உள்ளே அழுந்துற மாதிரி இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் மாவு பிசைஞ்சு எடுத்துருங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்குங்க. இப்படி கை விடாமல் பிசைஞ்சிட்ருக்கோம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும், நல்லா அப்போ தான் சாஃப்டாக வருங்க நமக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேங்க நான், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் ஹோட்டல்லாம் வாங்கினா நம்ம எல்லாருமே வந்து நமக்கு டால்டா தாங்க போட்டு தருவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம சுத்தமாகவும் செய்யலாம், நம்ம கொஞ்சம் எண்ணெயில் செய்யலாம், இல்லை நெய் விட்டாலும் நெய் விட்டு செய்யலாம், நம்ம விருப்பப்படி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நம்ம வீட்டில் செய்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைய ஆரம்பிக்கிறேங்க. ரொம்ப நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா இடமும் நல்லா எண்ணெய் நல்லா பரவலாக பரவ விட்டாங்க. நல்லா உள்ள அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்படி கையை அப்படி தேய்ச்சி விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க, ஏன்னா பரோட்டானால கண்டிப்பாக எண்ணெய் வேணுங்க நமக்கு. இதே கடையில் வாங்கி சாப்பிட்டா அந்த எண்ணெய் நமக்கு செட் ஆகாதுங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு நம்ம சுத்தமான எண்ணெயில் செஞ்சு சாப்பிட்லாங்க. அப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ பிசைஞ்சு முடிச்சிட்டேங்க நான், கரெக்டாக இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும்ங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் நமக்கு போதுங்க. அப்படியே ஒரு கிண்ணம் போட்டு மூடி வச்சுருங்க, இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து நான் பார்க்குறேங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுடலாங்க. அப்படியே சைடு ஃபுல்லும் அப்படியே எண்ணெயில் தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் நமக்கு தேவையான சைஸுக்கு மாவு எடுத்து அப்படியே அந்த மாவு மடித்து மடித்து போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்குங்க பரோட்டா. இப்படி மடித்து மடித்து போட்டு அப்படியே ஒரு அப்படியே கையில் வச்சு அப்படியே ஒரு அழுத்து அழுத்துங்க, நம்ம கரெக்டான சைஸுக்கு மாவு வந்துடுங்க.
அவ்வளோதாங்க. இது கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக மாவு மட்டும் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே மடிச்சு மடித்து வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்குங்க. இப்படி மடித்து வச்சு செஞ்சால் நல்லாயிருக்குங்க. மடிச்சுக்கிட்டு அப்படியே கையால் அப்படியே சைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே உங்களை நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் எல்லாமே முடிச்சிட்டேங்க. எனக்கு ஒரு 20 மேலே தாங்க வந்திருக்கு. இன்றைக்கி நான் 1 கிலோ மாவு எடுத்திருந்தேன். 25 கிட்டவே வந்திருக்குதுங்க. இப்போ அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாங்க. ஏன்னா காஞ்சிடக்கூடாதுங்க. இப்போ நான் உடனே செய்ய போகிறேன். நான் இல்லைனா துணி போட்டு மூடி வச்சிடலாங்க. நான் உடனே செய்ய போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் மேலே. இப்போது நம்ம உள்ளங்கையை வச்சு அப்படியே அழுத்துங்க. ஒரு உருண்டையை எடுத்து வச்சு அப்படியே உள்ளங்கையில் அப்படியே அழுத்திக்கிட்டே வாங்க. ரொம்ப மெலிசாக அழுத்திக்கிட்டு வாங்க. கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்திக்குங்க. அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டுங்க. தேய்ச்சிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிறேங்க நான். இந்த மாதிரி கத்தி எடுத்து அப்படியே கீறிக்கிட்டே வாங்க. கத்தி எடுத்து அப்படியே கீறிக்கிட்டே வாங்க. மெலிசாக கீறிக்கிட்டு வாங்க. நல்லாயிருக்குங்க. அப்போ தான் நல்லா நூல் நூலாக வருங்க நமக்கு பரோட்டா. அப்படியே மெலிசாக கீறிக்கிட்டு வாங்க. பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே மடிச்சிக்கிறேங்க நான். ரொம்பவும் சாஃப்டாக நல்லா இருக்குங்க பரோட்டா சாப்பிட்றதுக்கு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம குழந்தைங்கள்லாம் கடையிலலாம் வாங்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி இப்போ கட் பண்ணதாக எல்லாம் ஒன்றா சேர்த்து அப்படியே பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ ஒன்றா சேர்த்து அப்படியே ரவுண்டு பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு அப்படியே ரவுண்டு பண்ணிக்கலாங்க. அப்படியே மெலிசாக அப்படி கையிலேயே கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்டு அப்படியே மடிச்சிக்கலாம். அப்படியே மடித்து வச்சு அப்படியே சுற்றி அந்த முனையை அப்படியே அப்படியே மடிச்சு விட்ருங்க உள் பக்கமாக. அவ்வளோதாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது அப்படியே கையால் தட்டினாலும் தட்டுங்க. இல்லைன்னா பூரி கட்டதான் பூரி கட்டில் கூட வச்சு திரட்டுங்க. எனக்கு கையால் திரட்டுறது தாங்க எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி போகிறதுனால போட்டுக்குங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படி கையால் தட்டினாலும் தட்டிங்க. எனக்கு கையால் தட்டுறது தாங்க எனக்கு பிடிக்கும். நான் கையிலே தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கையில் தட்டை வரட்ட வரலைன்னா நீங்கள் பூரி கட்டை வச்சு திரட்டிக்கலாங்க. அப்படியே கையால் அப்படியே தட்டி விடுங்க. கரெக்டாக நமக்கு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது அப்படியே நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துடலாங்க. கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன கூட சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். டக்குன்னு எல்லாம் தீஞ்சிடுங்க. உள்ளே வேகாதுங்க பரோட்டா. அப்புறம் நம்ம நூல் நூலாக கிடைக்காதுங்க. ஒரு மாதிரி நம்ம பஞ்சு மாதிரி நமக்கு கிடைக்காது. ரொம்ப ஹார்டாக இருக்கும். உள்ளே வேகாத மாதிரி மாவு மாதிரி இருக்குங்க. அப்படி சைடில் எண்ணெய் விட்டு மீடியமான தீ வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கலாங்க. இல்லை சிம்மிலே கூட வச்சு செய்யுங்க. நல்லாயிருக்கும். அப்போ தாங்க கல் காஞ்சோடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பரோட்டா செஞ்சால் சூப்பராக வருங்க. அப்படியே பொறுமையாக வேக வச்சு எடுக்கலாங்க. நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகுது பாருங்கள். அவ்வளோதாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சிங்க. நான் எல்லாம் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் எல்லாமே முடிச்சுட்டேங்க. முடிச்சுட்டு இப்போ தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். 4 நாளாக வச்சு தட்டிக்கலாங்க சூட்லேயே. அப்போ தான் நல்லா உதிர்ந்து வரும் நமக்கு. நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து தட்டி கொடுங்க. 4 நாளாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு இல்லையா தட்டிக்கிட்டே இருங்க. சூப்பராக வந்துடுங்க. நமக்கு நல்லா சாஃப்டாக ஆகிடும். எடுத்தால் நல்லா அப்படி நூல் நூலாக வரணும்னு சொல்லுவாங்க பார்த்தி. அது சூப்பராக வருங்க. அப்போ தான் குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பரோட்டாலாம் முக்கியமாக முடிஞ்சிருக்கு. வீட்டிலேயே செய்யுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆயிடுச்சு. பரவாயில்ல பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாமே அப்படியே பிரித்தா சூப்பராக வருங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூங்க.